ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக், உங்கள சிலர் வெறுக்கிறாங்கன்னா அதுக்கான 10 முக்கிய அறிகுறிகள் இருக்கு. என் வழி தனி வழி, சிங்கம் சிங்கிளா தான் போகும், இப்படி பல டைலாக்ஸ் விட்டுட்டு வாரா என் வாழ்க்கை வாழவேன்னு சுதந்திரமா நம்மெல்லாம் நிறைய பேர் சுத்திட்டு இருப்போம். சிலர் எல்லா மக்களையும் நான் திருப்திப்படுத்தணும், எல்லாருக்கும் என்ன ரொம்ப பிடிக்கணும் அப்படின்னு போராடிட்டு இருப்பாங்க. எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி இருக்கணும்னா நம்ம நாமலா வாழ முடியாது. ஆனா நம்மள ஒருத்தவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல, அவங்க கிட்ட போய் நல்ல பேர் வாங்கி அவங்க மனசு ஜெயிக்கணும்னு டைம் வேஸ்ட் பண்றது சரியா? சில மக்கள் நம்ம கிட்ட நல்லா பேசுவாங்க, ஆனா மறைமுகமா நம்மள வெறுத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? இத பத்தியெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த பதிவை முழுமையா கேளுங்க. இவன் தாண்டா என் நண்பன் அப்படின்னு போஸ்டர் அடிச்சு ஒட்டி திரிவோம், ஆனா அவனே நம்ம கிட்ட நல்லா பழகிட்டு உள்ளுக்குள்ள நம்மள வெறுத்துக்கிட்டு நம்மள முதுகுல குத்துவான். இந்த மாதிரி நம்மள மறைமுகமா வெறுத்துக்கிட்டு இருக்க சிலரை கண்டுபிடிக்கிறதுக்கான முதல் அறிகுறி, அவங்க உதட்டுல உண்மையான புன்னகையே தெரியாது. நமக்கு பிடிச்ச ஒருத்தரை நம்ம சந்திக்கிறோம்னா நம்ம வாயெல்லாம் பல்லா இருக்கும்ல, 32 பல்லும் ஹலோ சொல்லும். சரி, தெரியாத யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சரை பாக்குறப்ப கூட ஒரு ஸ்மைல் நம்ம முகத்துல வரும். இது நம்மளுடைய ஆழ்மனதுல ப்ரோக்ராம் பண்ணப்பட்ட விஷயம். பிடிச்ச விஷயங்கள், பிடிச்ச மனுஷங்க, இதுக்கெல்லாம் நம்ம புன்னகைக்கிறது இயற்கை தான். ஆனா உண்மையான புன்னகையை என்னைக்குமே பொய்யா ஃபேக்கா பண்ண முடியாது. இவன் ஃபேக்கா தான் ஸ்மைல் பண்றான்னு பாக்குறப்பவே பச்சையா தெரியும். அது எப்படி நம்ம ஃபேக் ஸ்மைல்னு சொல்ல முடியும்னு நிறைய சந்தேகங்கள் வரலாம். ஆராய்ச்சியாளர்கள் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, உண்மையாவே நம்ம புன்னகையை வெளிப்படுத்துறப்போ நம்ம முகத்துல இருக்கக்கூடிய தசைகள் நகர்ற விதம் வேற மாதிரி இருக்குமா. கண்ணுக்கு சைட்ல க்ரோஸ் ஃபீட்ன்னு சொல்லக்கூடிய சுருக்கம் விழுறது, கண்ணத்து சதைகளோட அசைவு, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா பொய்யான ஸ்மைல் பண்றப்போ இந்த தசைகளோட அசைவுகள் எதுவுமே இருக்காது. முக்கியமா கண்களோட எண்டுல அந்த க்ரோஸ் ஃபீட் மாதிரியான சுருக்கங்கள் ஏற்படாது. ஒருத்தங்க நம்மள வெறுக்கிறாங்கன்னா அதவங்க நேரடியா மூஞ்ச கோணிக்கிட்டா, சரிடா ரைட்டு, இதுக்கு மேல பேசினா அடிச்சிருவான் போல அப்படின்னு அமைதியா போயிடலாம். ஆனா மறைமுகமா நம்மள வெறுத்துக்கிட்டு வெளிய பொய்யா சிரிக்கக்கூடிய மக்களை இந்த தசை அசைவுகளை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடுத்ததா நம்பர் 2, கண்களை பார்க்க மறுப்பாங்க. ஒருத்தங்க உங்க கண்களை பார்த்து பேச மாட்டாங்க அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்கன்னு அர்த்தம். காதல் கோணத்துல கண்ணை பார்த்து பேசுறது வேற, நார்மலா பேசுறப்போ ஒருத்தங்களோட கண்ணை பார்த்து பேசுறது வேற, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்க வேண்டாம். ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கதான் சிலர் கண்ணை பார்த்து பேச மாட்டாங்க. ஒரு தடவை ரெண்டு தடவைனா சரி, ரிப்பீட்டடா இதே நடக்குதுன்னா அவங்கள சுத்தி நீங்க இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. உங்களை அதிகமா அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு அர்த்தம். அவங்க உங்க கூட ஒரு நண்பனா பழக கூட விருப்பப்படலன்னு கூட சொல்லலாம். ஒருத்தங்க மறைமுகமா உங்களை வெறுக்கிறாங்கன்னா அவங்க உங்க கண்ணை பார்த்து பேச மாட்டாங்க. இந்த விஷயம் சும்மா சொல்லப்பட்டதில்ல, ஆராய்ச்சிகளுமே இததான் சொல்லுது. ஆராய்ச்சியாளர்கள், நண்பர்கள், அப்புறம் காதலர்கள் இவங்க எல்லாம் எப்படி பேசிக்கிறாங்கன்னு கவனிக்கிறாங்க. அப்படி பாக்குறப்போ அவங்களோட அந்த ஐ கான்டாக்ட்லயே ஒருத்தர் ஒருத்தர் எப்படி நேசிக்கிறாங்க, ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர் எப்படி உணர்ந்துக்கிறாங்க அப்படின்னு தெரிய வருது. ஒரு நண்பன் இன்னொரு நண்பன்கிட்ட பேசுற விதம், காதலன் காதலி கிட்ட நடந்துக்கிற விதம், இதெல்லாமே அவங்களோட ஐ கான்டாக்ட்லயே தெளிவா தெரியுது அப்படின்னு சொல்லப்படுது. இது எதனாலனா, மூளையில இருக்கக்கூடிய அணுக்களான நியூரான்கள் மத்த 4 புலன்களை விட கண்ணுக்கு மட்டும்தான் அதிகம் வேலை செய்யறதா சொல்லப்படுது. சில சமயங்கள்ல தான் இவனை வெறுக்கிறோம் அப்படிங்கறது வெளிப்படையா தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக சிலர் குறுகுறுன்னு பாத்துக்கிட்டே இருப்பாங்க. ஐயோ எப்படா இவன் போவான், எரிச்சலா இருக்கு இவனை பார்த்தாலேன்னு மனசுக்குள்ள அவனை திட்டிக்கிட்டு ஃபோர்ஸ் பண்ணி ஐ கான்டாக்ட் வச்சுப்பாங்க. இதுலயே இவங்க உங்களை மறைமுகமா வெறுக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா உங்க ஜோக்கு, உங்க கேள்விகள் இதெல்லாமே ரொம்ப வன்முறையா இருக்க மாதிரியே ரியாக்ட் பண்ணுவாங்க. இதோ பாருமாயில, அடுத்த எக்ஸாம்ல நீ ஃபெயிலு அப்படின்னு மட்டமான ஜோக்க சொன்னாலும் சிரிக்கக்கூடிய ஆளு, அடுத்த தடவை நல்ல ஜோக் சொன்னாலுமே என்ன தைரியம், என்கிட்டே நீ இப்படி பேசுற அப்படின்னு காண்டாகி கத்துறாங்கன்னா அவங்க உங்களை வெறுக்க ஆரம்பிக்கிறாங்கன்னு அர்த்தம். நீங்க சொல்லக்கூடிய சின்ன சின்ன சிரிப்பு தரக்கூடிய விஷயங்களும் ஏதோ கொலக்குத்தம் பண்ண மாதிரி அவங்க எடுத்துப்பாங்க. இனிமே ஜோக்கே பண்ணக்கூடாது, எங்க போனாலும் நம்மள அவமானமா படுத்துறாங்க அப்படிங்கிற ஃபீலிங் உங்களுக்கு வந்துட்டாலே அவங்களோட வெறுப்போட தாக்கத்தை நீங்க புரிஞ்சுக்கிறீங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி, அப்புறம் மச்சான் உன் காதல் வாழ்க்கெல்லாம் எப்படி போகுது அப்படின்னு நீங்க கேக்குற அந்த கேள்வி அவங்க காதல எப்படி விழும்னா, மச்சான் இன்னுமா உன்னை கழட்டி விடாம இருக்கா இப்படி கேக்கும். வேலையெல்லாம் எப்படி போகுதுன்னு கேட்டா, இன்னுமா அந்த இத்து போன வேலையில சிக்கி மிட்டாய் வாங்க கூட காசு இல்லாம சுத்திக்கிட்டு இருக்க இப்படி அவங்களுக்கு கேக்கும். நீங்க கேட்ட கேள்விக்கும் அவங்க ரியாக்ட் பண்ற விதத்துக்கும் சம்பந்தமே இருக்காது. ஏதோ அவனோட சொத்தெல்லாம் ஏமாத்தி கையெழுத்து போட்டு வாங்கின மாதிரி ரியாக்ட் பண்ணுவா. இந்த மாதிரி சூழல்ல அவங்க உங்களை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும். வேணும்னே அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணல, அவங்க உங்களை ஏதோ ஒரு விஷயத்துக்காக வெறுக்கிறாங்க, அது அவங்களுக்கே தெரியாம இப்படி வெளிப்படுத்துறாங்க. சில சமயங்கள்ல நீங்க கேக்குற கேள்விக்கு காண்டாகி திட்டமாட்டாங்க, ஆனா அவங்களோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ்லயே அவங்க மூட் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்படி நீங்க சொல்லக்கூடிய ஜோக்ஸ், கேட்கக்கூடிய கேள்விகள் இதெல்லாமே அவங்களுக்கு வன்முறையா தெரியுதுன்னா நீங்க புரிஞ்சுக்கணும், அவங்க உங்களை மறைமுகமா வெறுக்கிறாங்கன்னு. அடுத்ததா உங்களை ஒருத்தங்க ரொம்ப கலாய்க்கிறாங்க,
எப்ப பார்த்தாலும் புலி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உங்க குறைகளையும் தவறுகளையும் சொல்லி காட்டிக்கிட்டே இருக்காங்க. அப்படின்னாலும் அவங்களோட வெறுப்பை இப்படி காட்டுறாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. நார்மலா ஜாலியா தாண்டி உன்னை எரும மாடுன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எப்ப பார்த்தாலும் இப்படி வார்த்தைகளால உங்களை எல்லார் முன்னாடியும் டீஸ் பண்ணி காயப்படுத்துறாங்கன்னா அவங்க உங்க மேல இருக்க வெறுப்ப மத்தவங்க முன்னாடி நீங்க அசிங்கப்படுறத வச்சு திருப்தி அடைஞ்சுக்கிறாங்கன்னு அர்த்தம். எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்துறது, நீங்க கஷ்டப்படுறப்ப கீழே விழுறப்ப சத்தமா சிரிக்கிறது, இதெல்லாமே உங்களை அவங்க வெறுக்கிறதுக்கான அறிகுறிகள். என்னடா இவன் நம்மள மட்டும்தான் இப்படி அசிங்கப்படுத்துறான், மத்தவங்க கிட்ட எல்லாம் நல்லா தானே இருக்கான் அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா அப்ப அவங்க உண்மையாவே மனசுக்குள்ள அவங்க மேல வெறுப்பு வளர்த்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அடுத்ததா நம்பர் 5, உங்க கூட அவங்க பேசுற நேரம் குறைவா இருக்கும். நண்பர்களா இருக்கவங்க பேச ஆரம்பிச்சுட்டா இருக்க நேரமே பத்தாது, அவ்வளோ கண்டென்ட் இருக்கும். ஏற்கனவே பேசின கதையே திரும்ப திரும்ப பேசிட்டு இருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களும் தங்களுடைய உணர்வுகளையும் ஆதரவுகளையும் மாறி மாறி கொடுத்துப்பாங்க. ஆனா ஒருத்தவங்களுக்கு உங்களை பிடிக்கல அப்படின்னா அவங்க உங்க கூட பேசுற நேரம் காக்கா குளியலை விட கம்மியான நேரமா தான் இருக்கும். சும்மா பேசணுமே அப்படிங்கறதுக்காக டீ மேல தேங்கியிருக்க ஆடை எடுத்து வாயில போடுற மாதிரி பட்டுன்னு பேசிட்டு போயிடுவாங்க. அந்த பேச்சுமே அந்த அளவுக்கு சுவாரஸ்யமா இருக்காது. அவங்க உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியா இல்ல, உங்களை அவங்க நம்ப மாட்டாங்க அப்படிங்கறத இந்த குட்டி டாக்ல இருந்தே நீங்க புரிஞ்சுக்கலாம். அடுத்ததா நம்பர் 6, அடிக்கடி டைம் செக் பண்றது. கிளாஸ்ல மிஸ் அருவையா பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கப்போ இப்பதான் அந்த மிஸ் வெளியே போவாங்களோ அப்படின்னு வாட்ச்ல டைம டைம பாப்போம். ஏன்னா அவங்க எடுக்கிற கிளாஸ் படிப்பை பத்தியே பேசிட்டு இருக்க விதம் நமக்கு சுத்தமா பிடிக்காது. அதே மாதிரிதான் ஒருத்தர்கிட்ட நம்ம பேசுறப்போ அவர் வாட்ச் அடிக்கடி பாக்குறாருன்னா உங்க கூட பேசவருக்கு விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். ஒரு வாட்டி தான் அப்படி பண்றாங்கன்னா ஓகே இன்னைக்கு ஏதோ அர்ஜென்ட் வேலை போல அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா ரிப்பீட்டடா இதே செஞ்சா நம்மள ஒதுக்குறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அடுத்ததா நம்மள ஒருத்தங்க ரகசியமா வெறுக்கிறாங்கன்னா அவங்க நம்மள மிமிக் பண்ண மாட்டாங்க. பொதுவாவே ஒருத்தவங்க கூட நல்ல பாண்டு இல்ல நல்ல வைப்ஸ் ஏற்பட்டுச்சுன்னா நம்ம அவங்களோட கையசைவுகள் முக பாவனைகள் அப்படியே செய்வோம். இது நம்மளுக்கே தெரியாம நமக்கு நடக்கும். அவங்கள மாதிரி பிஹேவ் பண்ணுவோம். நீங்க ஒருத்தரை சந்திக்க போறீங்க, உங்க பாடி லாங்குவேஜுக்கு ஆப்போசிட்டாவே பிஹேவ் பண்றாங்கன்னா அவங்க உங்களை மறைமுகமா வெறுக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கணும். அடுத்ததா உங்களை மறைமுகமா வெறுக்கக்கூடிய சிலர் உங்க கூட பிளான் பண்ண விருப்பப்பட மாட்டாங்க. உங்க கூட ஒருத்தங்க ஃப்ரெண்டா இருக்காங்கன்னா அவங்க அடிக்கடி உங்க கூட நிறைய பிளான்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உங்க கூட எங்கேயுமே வர விருப்பப்படாதவங்க தான் பிளான்ஸ் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஒரு கூட்டத்துல நீங்க தான் எப்பவுமே பிளான் பண்ணுவீங்க, எல்லாரும் உங்க பிளான்ஸ கேட்க எப்பவுமே தயாரா இருப்பாங்க. ஆனா இப்போ ஒருத்தர் மட்டும் உங்க பிளான்ஸ கண்டுக்கவே மாட்டாரு இல்ல தடையா பேசுறாரு அப்படின்னா அவர் உங்களை மறைமுகமா வெறுக்கிறாருன்னு அர்த்தம். நட்பா இருந்தாலும் எந்த உறவா இருந்தாலும் அதுல எப்பவுமே 50-50 இருக்கணும், மியூச்சுவலா இருக்கணும். ஒருத்தர் மட்டும் வெளியே போக விருப்பப்படுறாங்க, இன்னொருத்தர் வீட்லயே இருக்கதான் விருப்பப்படுறாங்க, உண்மையாவே அன்போட இருக்காங்க, வீட்லயே படம் பார்க்கலாம், இங்கே ஏதாவது கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள வெறுப்பு இருக்கப்போ நீ பாட்டுக்கு வெளியே போ, உன்னோட எல்லாம் எவன் வருவான் அப்படிங்கிற மாதிரியே பிஹேவ் பண்ணுவாங்க. மொத்தத்துல உங்களை ஒருத்தவங்க உண்மையா நேசிக்கிறாங்கன்னா அவங்க உங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண விரும்புவாங்க. வெறுக்கக்கூடியவங்க தான் உங்க கிட்ட இருந்து விலகியே இருக்கணும்னு நினைப்பாங்க. அடுத்து நம்பர் 9, உங்களை லிசன் பண்ணவே மாட்டாங்க. உண்மையான நண்பனா இருந்தா உங்களோட எண்ணங்கள் உணர்வுகள் ஐடியாக்கள் எல்லாத்துக்கும் மதிப்பு கொடுப்பான். அடிக்கடி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டு உங்களை கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் விரும்புறான்னு வச்சுப்போமே, அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கும், அவ எப்படிப்பட்டவ, இந்த மாதிரி விஷயங்களை அதிகம் விரும்புவா, இப்படி நிறைய விஷயங்களை அவன் நோட்டீஸ் பண்ணி தெரிஞ்சு வச்சிருப்பான். ஈவன் சின்ன சின்ன விஷயங்களை கூட மைன்யூட்டா கவனிப்பான். பல வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இந்த குச்சி மிட்டாய் பிடிக்கும் அப்படின்னு அவன் சொல்லியிருப்பான். அதையுமே அவன் மறக்காம ஞாபகம் வச்சு அவளுக்கு வாங்கி கொடுப்பான். அவளை நேசிச்சுட்டான்னா அக்கு வேறா ஆணி வேறா அவளை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எப்படியாச்சும் இம்ப்ரெஸ் பண்ணிடுவான். அவங்கள மட்டுமே கவனத்துல வச்சு ஒருத்தங்க பேசுறாங்க, அவங்கள மட்டுமே மேம்படுத்தியே பேசுறாங்க. உங்களையும் சரி மத்தவங்களையும் சரி கவனிக்கவே மாட்டாங்க. நீங்க என்ன சிந்திக்கிறீங்கன்னு கூட கேட்க மாட்டாங்க. அவங்கள பத்தி மட்டும் பேசி முடிச்சுட்டு ஓடிடுறாங்க அப்படின்னா அவங்க உண்மையாவே உங்களை நேசிக்கல, உங்களோட உண்மையான நண்பனா அவங்க இல்ல, ஏதோ ஒரு வகையில மறைமுகமா அவங்க உங்களை வெறுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இப்ப இருக்க காலகட்டத்துல நம்ம டிஜிட்டலான வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். பேசுறது பழகுறது எல்லாமே டிஜிட்டல் தான். வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ஸ்னாப் சாட்னு எந்த மூலையில இருந்தாலும் பேசி பழகுறோம். நீங்க நெக்ஸ்ட் டைம் யார்ட்டையாச்சும் பேசுறீங்கன்னா அவங்க எதை வச்சு பேசுறாங்கன்னு பாருங்க. அடிக்கடி இமோஜிஸ்ல மட்டுமே ரிப்ளை பண்றாங்க, ஏதாவது சேட் ஃபேஸஸ் அனுப்பியே பேசுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்க கூட பேச இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அர்த்தம். உண்மையான ஃப்ரெண்டா இருந்தா பேராகிராஃப் பேராகிராஃபா பேசுவாங்க. ஆனா உங்க கிட்ட பேச ஆர்வம் இல்லாத மக்கள் தான் இந்த மாதிரி எமோஜிஸ்லயே பேசுவாங்க, பிளஸ் ஓகே எஸ் இப்படி ஒன் வேர்ட்ல ரிப்ளை பண்ணுவாங்க. ஒரு சென்டென்ஸை டைப் பண்ணி அனுப்ப எவ்வளோ நேரம் ஆகும், அதுக்கு கூட அவங்க டைம் ஒதுக்கலன்னா உங்க மேல அவங்க உண்மையாவே பாசம் வச்சுப்பாங்கன்னு எப்படி சொல்ல முடியும். சரி பையன் பிஸியா இருக்கான் அதனால பண்ணலன்னு வச்சுக்கலாம், ரெண்டு மூணு தடவைனா சரி ரிப்பீட்டடா இதே தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்போ உங்க மேல மறைமுகமா வெறுப்பு வச்சிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கணும். அடுத்ததா உங்களை அதிகம் போட்டியாவே பார்ப்பாங்க. எப்பவுமே உங்க கூட போட்டி போடணும்னே நினைக்கிறாங்க. உங்களை தோக்கடிக்க பாக்குறாங்க அப்படின்னா
அவங்க உங்களை வெறுக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்ப இருக்க உலகத்துல நிறைய போட்டிகள் நடக்குதுதான். நண்பன் கூட போட்டி போடலாம், அதெல்லாம் தப்பு இல்ல. நான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல போட்டி போடுறது வேற, அவனை தோக்கடிச்சு அசிங்கப்பட வைக்கணும்னு போட்டி போடுறது வேற. கம்பேர் பண்ணிதான் இந்த உலகத்துல வாழறோம். அதுக்குன்னு ஒருத்தனை கீழே தள்ளி நம்ம மேல வரணும்னு நினைக்கிறவன் கண்டிப்பா எதிர்க்கும் உள்ளவன் மேல மறைமுகமா வெறுப்பு தான் வச்சிருப்பான். எப்பவுமே உங்களை போட்டி போட்டு தோக்கடிக்கணும்னு ஒருத்தர் நினைக்கிறானா, கொஞ்சம் தள்ளியே இருங்க. அவன் நல்லா நடிச்சு எப்ப வேணாலும் உங்களை கீழே தள்ளி விட்டு சந்தோஷப்படுவான். அடுத்ததா உங்க பின்னாடி பேசுறது. நீங்க நல்லா பழகுறீங்க, அவங்களும் உங்ககிட்ட நல்லா பழகுறாங்க, ஆனா பின்னாடி மத்தவங்க கிட்ட போய் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி கொடுத்து ஏத்தி விடுறாங்க. மத்தவங்களையும் உங்க கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறாங்க. உங்க மேல அதிகம் பொறாமைய வச்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க ஏதோ ஒரு வகையில அவங்க வெறுக்கிறாங்கன்னு அர்த்தம். ரெண்டு முகமா இருக்க யாரையுமே நம்ம நம்ப கூடாது. அவங்க உங்க ரகசியங்களை ரகசியமா வச்சுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த ரகசியங்களை கூட உங்களை தாக்கக்கூடிய ஆயுதமா அவங்க யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு பின்னாடி பேசுற மக்கள் கண்டிப்பா உங்க மேல ஏதோ ஒரு வெறுப்பை வச்சுட்டு தான் சுத்திட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இதயம் தாண்டி உங்களை பாக்குறப்போ ஒரு உற்சாகம் அவங்க முகத்துல தெரியாது. கூடவே நட்பா இருக்கக்கூடிய மக்கள் நம்மள பார்த்தா துள்ளி குதிச்சு ஓடி வருவாங்க. ஆனா ஒருத்தரை பாக்குறப்போ உங்க கூட பழகவே ஆர்வம் இல்லாத மாதிரி இருக்கும். சும்மா கடமைக்குன்னு உங்ககிட்ட பேசுற மாதிரி இருக்குன்னா கண்டிப்பா அவங்க உங்களை மைல்டா வெறுக்கிறாங்கன்னு அர்த்தம். மேபி உங்களை பார்த்து பொறாமையா இருக்கலாம், இல்ல ஏதாவது கோவம் முன்னாடியே இருக்கலாம். அதே மாதிரி எப்பவுமே அவங்க இனிஷியேட் பண்ண மாட்டாங்க. தானா முன் வந்து பேசுறது, தானா ஹெல்ப் பண்றது, இப்படி எதையுமே செய்ய மாட்டாங்க. உங்க கிட்ட இருந்து வர அந்த ஒன் சைட் ஃப்ரெண்ட்ஷிப்பை மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க எதுலையுமே ஈடுபடாம இருக்கப்போ அந்த ரிலேஷன்ஷிப் டாக்ஸிக்கா தான் இருக்கும். ஏதோ வெறுப்பும் கண்டிப்பா இருக்கும். சோ இதெல்லாம் தான் ஒருத்தங்க மறைமுகமா உங்களை வெறுக்கிறாங்களா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான சில அறிகுறிகள். இதெல்லாம் தென்பட்டா அப்படியே ஓரம் ஒதுங்கிருங்க. இல்லனா என் மேல என்ன வெறுப்பு உங்களுக்கு அப்படின்னு தனிமையா பேசி அதை சால்வ் பண்ண பாருங்க. யாருக்கு தெரியும், உங்க மேல மலை அளவுக்கு வெறுப்பு வச்சிருந்தவங்க கூட நாளைக்கு மலையை விட பல மடங்கு அதிகமா அன்பை கொட்டலாம். தப்பு பண்ணாத மனுஷங்க யாருமே இருக்க முடியாது. சோ எப்பவுமே எடுத்தோம் கவுத்தோன்னு ஒரு உறவை நம்ம முறிக்க கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். மறக்காம இதுக்கு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. பியாண்ட் ஆர்டினரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். தேங்க்யூ.